அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். கடலை பின்னாக்க காலனி தண்ணி பருப்பு களைஞ்ச தண்ணியெலாம் ரெண்டு நாளைக்கு முந்தையே ஊற வச்சுட்டேன். நல்லா புளிச்சு நுறையா இருக்குது. இதுக்கு வந்து 1/2 கிலோ கடலை பின்னாக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எல்லா செடிக்கும் ஊற்றிடுவேன். அதுக்கு முன்னால் நல்லா மழை பெஞ்சனால தோட்டத்தில் உள்ள பசுமையாக தோட்டம் இருக்கிறத பாருங்கள். கீரை நாளைக்கு எடுக்கிறேன். இது கீழே வந்து 15வது தடவையாக நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். நல்ல நிறைய கிடக்கு கீரை. அதே மாதிரி புதினாவை பாருங்கள். தக்காளி, பச்சை பொன்னாங்கண்ணி, அந்த கீரை அங்கே வர போயிட்டு. இப்போ நம்ம கிடக்கிற வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது எது கிடக்குதோ அதை வந்து பறிச்சிரும். வெண்டைக்காய் இந்த தடவை ஒழுங்காகவே காய்க்கல. இந்த அவரைக்காய் மரத்தில் அவரைக்காயும் பறிச்சிடும். இந்த இலையோட இலையாக கிடக்கிறனால அவரைக்காய் கிடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த பாருங்கள், இது 4வது தடவையாக பறிக்கிறேன் அவரைக்காய். இந்த மாதிரி கேன் இல்லைனா பெயிண்ட் வாளியில் நீங்கள் வைங்க. தேவையான காய்கறி பறிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக வேண்டிய மண் தொட்டிலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பழைய பொருளே நீங்கள் வச்சுக்கிடலாம். நம்ம வீட்டிலையே இருக்கிற காய்கறி கழிவை போட்டு நம்ம வந்து இயற்கையாகவே உரம் பண்ணி போட்டு அந்த உரத்தை போட்டு விளைகிற காய்கறிகள் தான் இந்த காய்கறிகள். இது உடம்புக்கு கேடே கிடையாது. இன்னொரு மரத்துலையும் பறிக்கும். உச்சிப்பூ நல்லா தழுத்து இருக்கு. கீரை பாருங்கள், 4 தொட்டியில் வச்சுருக்கேன். 4 தொட்டிலையும் அழகாக வந்திருக்கு கீரை. நாளைக்கு பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். தக்காளியில் குட்டி குட்டியாக காயும் வந்திருக்கு, பூவும் வச்சுருக்கு. ரோஜா பாருங்கள், அழகாக பூத்திருக்கு. மொட்டு நிறைய வச்சுருக்கு. இது வீட்டில் உள்ள நம்ம வைக்கிற உரம்தான். சாமந்தி மொட்டு விரிஞ்ச புறத்தான் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து பழுத்துட்டு இதை பறிச்சிடும். இந்த அவரையிலையும் காய் கிடக்கு. இது வந்து வெள்ளை சாமந்தி, இதுலேயும் மொட்டு அடிச்சிருக்கு. ரோஜாலையும் துளிர் வந்து ஒவ்வொரு மொட்டு வந்திருக்கு. இந்த கத்திரிக்காயெல்லாம் இப்போ பூ அள்ளி வச்சுருக்கு. கத்திரிக்காய் 4 செடி இருக்குது, அதில் இப்போ தான் பூ வச்சுருக்கு. அது இனி காய்க்க ஆரம்பித்தப்பறம் வீடியோ போடுறேன். எலுமிச்சங்காய் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். மாடியிலே தான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய பழைய ட்ரம், பழைய சாமான் கடையில் வாங்கி தான் வச்சேன். 3 வருஷம் கழித்து எலுமிச்சங்காய் மரம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு.
சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் தினமும் போடுற மாடி தோட்ட வீடியோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்ஷால்லாம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். இந்த மலைக்கு வந்து இந்த ரோஜாவில் நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்கள்.